associate director for his debut film, Trisha Illana Nayantara. Mr. Ravi Chandran has been an assistant director for 20 years and he is yet to make his own. Mr. Adhik felt his father's experience would add a great value to his film. He wanted to do his VISCOM course, but his mother's aversion to cinema pushed him to engineering. He began writing scripts ever since his first semester. His first feature film in Hollywood is lined to hit the box office next week. இங்கிலீஷில் பேசினா பேசிடுவேன் வந்து, அப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பபான்னு ஆகிடும். அதனால தமிழ்லேயே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸோ எங்கள் அம்மாவோட பெரிய ட்ரீம் வந்து நான் லேப்டாப் பேக் மாட்டிட்டு டை போட்டுட்டு மாம் பாய் சொல்லிட்டு ஒரு 9 to 5 ஜாப் போயிட்டு வந்தால் எங்கள் அம்மாவுக்கு ஆசை வந்து. ஸோ அது ஆக்சுவலாக நடக்கலை. ஸோ அதோட பெரிய விஷயம் நடந்திருக்கு, நான் இப்போ வந்து ஒரு டைரக்டராக இருக்கேன். ஸோ அது காரணம் வந்து கண்ணை முழிச்சுக்கிட்டே ஒரு கனவு வருமே. ஸோ அந்த கனவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணேன்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த கனவு தான் எனக்கு வந்தது. நான் முடிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு டேரக்டர் ஆகிடுவேன்னு எனக்கு ஒரு கனவு வந்தது. ஸோ அதை சேஸ் பண்ணி தான் நான் போனேன். ஸோ இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி நான் வந்து ஒரு டேரக்டராக நிற்கிறேன் வந்து. அதுதான் இப்போது நான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்லாம் சேரும்போது எல்லாருமே ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துட்டு இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸில் நான் எங்களுக்கெல்லாம் டென்ஷனே இல்லை, எங்களுக்கெல்லாம் மேக்ஸ் கிடையாது. நானும் மேக்ஸை பார்த்து பயந்தேன். ஸோ என்றைக்கு நான் மேக்ஸை பார்த்து பயப்படலையோ மேக்ஸ் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. கடவுளை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, அதே மாதிரி தான் மேக்ஸும். ஸோ கடவுள் மேலே நம்ம எப்படி நம்பிக்கை வைக்கிறோம், சரி கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு மேக்ஸிமம் நம்பிக்கை வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிடுவோம் தெரிஞ்சிச்சப்போ. நம்பிக்கை தான் ஆக்சுவலாக வாழ்க்கை. ஸோ நான் நம்பின வந்து நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆவேன், நான் ஒரு பிஇ முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்தே கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் நிறைய. போர்டில் ஒன்று நடத்துவாங்க, நான் ஒன்று எழுதிட்டுருப்பேன். ஸோ ஒரு சீரியஸ்னஸ் வந்து நம்ம லைஃபுக்கு நம்ம வரத்துக்குள்ளேயே அந்த லைஃப் நம்மளுக்கு முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன ஆக போகிறோன்றது நம்ம சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது. ஸோ நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து அதர் தேன் ஸ்டடீஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து சின்ன ஸ்பார்க் தான் தெரியும். அந்த ஸ்பார்க்கை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் எப்படியாவது நீங்கள் அது வந்துடுவீங்க மேலே. ஸோ அந்த ஸ்பார்க்கை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த 4 வருஷத்தில் வந்து உங்கள் ஸ்டாஃபு, உங்கள் ஹெச்ஓடி, நீங்கள் வந்து சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஒரு விஷயத்துலையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யாரையுமே சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் எனக்கு பேச தெரியல. ஸோ கண்டினியூஸ்லாம் இங்கிலீஷில் ஒரு 10 நிமிஷம் வந்து எங்கள் ஹீரோ பேசுவார் உங்ககிட்ட. ஸோ கடைசியாக சரி சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு த்ரிஷா இளநேந்திரா பற்றி ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறேன் வந்து. த்ரிஷா இளநேந்திரா வந்து படம் ஆரம்பிக்கும் போது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, பஸ்லாம் கிடையாது. பட் த்ரிஷா இளநேந்திரா முழுக்க முழுக்க நம்பினார் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். Day 1லேருந்து ஜிவி பிரகாஷ் அப்படின்னு ஒரே ஒருத்தர் தான் வந்து நம்பினார் இந்த படம் வந்து நெக்ஸ்ட் லெவல், தமிழ் சினிமாவில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 17th பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தேட்டருக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து இது டோட்டல் உங்களுக்காக எடுத்த ஒரு படம் தான். ஸோ சுற்றி உங்களுக்காக எடுத்த படம் தான் அது கண்டிப்பாக. ஸோ நிறைய விஷயம் ஆக்சுவலாக இப்போ பேச இங்கே பேச முடியாது, ஆக்சுவலாக காலேஜாக போயிடுச்சு வந்து. இல்லைன்னா ஓப்பனாக நிறைய விஷயம் பேசுவேன். ஸோ அதனால் வந்து 17th எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? தேங்க்யூ, என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ.